அதிமுகவின் அடுத்த விக்கெட். தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணியை தொடர்ந்து முறைகேடா பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துள்ளதா ஜெயக்குமார் மீது நடவடிக்கை பாயும்னு பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவிச்சிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முன்னதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக ஆட்சி அமைந்ததும் அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்கள் விசாரிக்கப்படும்னு முக ஸ்டாலின் உறுதியளித்திருந்தார். திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது அதிமுக அமைச்சர்கள் மீது திமுக மற்றும் அறப்போர் இயக்கம் உள்ளிட்ட பலர் லஞ்ச ஒழிப்பு துறையிடம் புகார் அளித்திருந்தாங்க. ஆனால் அந்த புகார்கள் மீது அப்போது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. சில புகார்கள் மட்டும்தான் விசாரிக்கப்பட்டுச்சு. சில ஊழல் புகார்கள் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. இதே போல் தேர்தலுக்கு முன்னால் தமிழக ஆளுநரிடம் அப்போதைய ஆளுங்கட்சியான அதிமுக அமைச்சர்கள் மீது மிகப்பெரிய பட்டியலோட ஊழல் புகார்களை திமுக கொடுத்திருந்தது. அப்போது அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்னும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருந்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக ஆட்சி அமைந்ததும் அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்கள் விசாரிக்கப்படும்னும் ஏற்கனவே ஸ்டாலின் உறுதியளிச்சிருந்தார். அதை இப்போ செயல்படுத்த தொடங்கியிருக்கிறாங்க. இதையடுத்து மு க ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்றதுமே முன்னாள் அமைச்சர்களான விஜயபாஸ்கர் மற்றும் எஸ்பி வேலுமணி வீடு உள்ளிட்ட முக்கிய இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் அதிரடி சோதனைகளை நடத்தியிருக்கிறாங்க. இதில் ஊழல் செய்தது தொடர்பான முக்கிய ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில் காமராஜ், ஜெயக்குமார், எம்ஆர் விஜயபாஸ்கர், ஆர்வி உதயகுமார் ஆகியோர் இடங்கள்லையும் போதிய ஆதாரம் திரட்டிய பிறகு விரைவில் சோதனை நடைபெறும்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதை உறுதிப்படுத்தும் வகையில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அடுத்தது ஜெயக்குமார் தான் சொல்லியிருப்பதும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ஆவடி நாசர் முன்னாள் அமைச்சர் வேலுமணியை அடுத்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது நடவடிக்கை பாயும்னு தெரிவிச்சிருந்தார். மேலும் அவர்கள் மீது தவறு இல்லைனா அதை நிரூபித்துட்டு வெளியே வரட்டும், அவங்க முறைகேடாக பல்லாயிரம் கோடி சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, அதனால தான் அவர்கள் பதறுகிறாங்கன்னு அமைச்சர் ஆவடி நாசர் தெரிவிச்சிருந்தார். அதிமுகவினர் மத்தியிலையும் இந்த தகவல் சென்று சேர்ந்திருக்கு. இதனால் ஏற்கனவே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்ட நிலையில் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் நடவடிக்கை பாயுங்கன்னு சொல்லியிருப்பது அரசியல் வட்டாரத்திலையும் அதிமுகவினர் மத்தியிலையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணியை தொடர்ந்து முறைகேடாக பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துள்ளதா ஜெயக்குமார் மீது நடவடிக்கை பாயும்னு பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவிச்சிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முன்னதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக ஆட்சி அமைந்ததும் அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்கள் விசாரிக்கப்படும்னு மு க ஸ்டாலின் உறுதியளித்திருந்தார். திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது அதிமுக அமைச்சர்கள் மீது திமுக மற்றும் அறப்போர் இயக்கம் உள்ளிட்ட பலர் லஞ்ச ஒழிப்பு துறையிடம் புகார் அளித்திருந்தாங்க. ஆனால் அந்த புகார்கள் மீது அப்போது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. சில புகார்கள் மட்டும்தான் விசாரிக்கப்பட்டுச்சு. சில ஊழல் புகார்கள் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. இதே போல் தேர்தலுக்கு முன்னால் தமிழக ஆளுநரிடம் அப்போதைய ஆளுங்கட்சியான அதிமுக அமைச்சர்கள் மீது மிகப்பெரிய பட்டியலோட ஊழல் புகார்களை திமுக கொடுத்திருந்தது. அப்போது அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்னும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருந்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக ஆட்சி அமைந்ததும் அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்கள் விசாரிக்கப்படும்னும் ஏற்கனவே ஸ்டாலின் உறுதியளித்திருந்தார். அதை இப்போ செயல்படுத்த தொடங்கியிருக்கிறாங்க. இதையடுத்து மு க ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்றதுமே முன்னாள் அமைச்சர்களான விஜயபாஸ்கர் மற்றும் எஸ்பி வேலுமணி வீடு உள்ளிட்ட முக்கிய இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் அதிரடி சோதனைகளை நடத்தியிருக்கிறாங்க. இதில் ஊழல் செய்தது தொடர்பான முக்கிய ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில் காமராஜ், ஜெயக்குமார், எம்ஆர் விஜயபாஸ்கர், ஆர்வி உதயகுமார் ஆகியோர் இடங்கள்லையும் போதிய ஆதாரம் திரட்டிய பிறகு விரைவில் சோதனை நடைபெறும்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதை உறுதிப்படுத்தும் வகையில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அடுத்தது ஜெயக்குமார் தான் சொல்லியிருப்பதும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ஆவடி நாசர் முன்னாள் அமைச்சர் வேலுமணியை அடுத்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது நடவடிக்கை பாயும்னு தெரிவிச்சிருந்தார். மேலும் அவர்கள் மீது தவறு இல்லைனா அதை நிரூபித்துட்டு வெளியே வரட்டும், அவங்க முறைகேடாக பல்லாயிரம் கோடி சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, அதனால தான் அவர்கள் பதறுகிறாங்கன்னு அமைச்சர் ஆவடி நாசர் தெரிவிச்சிருந்தார். அதிமுகவினர் மத்தியிலையும் இந்த தகவல் சென்று சேர்ந்திருக்கு. இதனால் ஏற்கனவே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்ட நிலையில் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் நடவடிக்கை பாயுங்கன்னு சொல்லியிருப்பது அரசியல் வட்டாரத்திலையும் அதிமுகவினர் மத்தியிலையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.